முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டம் கீழநத்தம் மேலூரில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் டேனியல் கீழநத்தம் பஞ்சாயத்து தலைவர் அனுராதாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கீழநத்தம் பஞ்சாயத்து தலைவர் அனுராதா வார்டு உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கீழநத்தம் ஊராட்சி செயலர் இசக்கி முத்து இதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். கீழநத்தம் கிராம ஊராட்சி 1வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பலவேசம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உள்ளமாற உறுதி கூறுகிறேன். கீழநத்தம் கிராம ஊராட்சி 2வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் ராஜாமணி எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உலகநாதன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்முறை நிறைவேற்றினும் கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன். கீழநத்தம் கிராம ஊராட்சி 6வது வார்டு உறுப்பினராக நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையும் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். கீழநத்தம் கிராம ஊராட்சி 7வது வார்டு தேர்ந்தெடுப்பில் நான் ஆர் சுரேஷ் எனும் நான் சட்டமன்றப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசுப்பால் உண்மையை நம்பிக்கையும் பற்றியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறைமையை ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையை நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைதியாருங்க.
ग्राम श्री रामलक्ष्मी सट्ट मुरैपड़ी निर्वपेट्टुल्ल उन्मयान नंबिक्कैयुम् பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடைய நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய புலமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. கிராம ஊராட்சி 10வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பா பூர்ணிமா என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகின்றேன். கிராம ஊராட்சி 11வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சோ முருகேசன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். கிராம ஊராட்சி 12வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஜம்மாள் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். ஊராட்சி 5வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 5வது வார்டு பிரமசி என்று நான் சட்ட உறுப்பினராக நிறுத்தப்பட்டது இந்திய அரசியலில் உண்மையான நம்பிக்கையாக பற்றியும் கொண்டிருந்த என்று இந்திய நாட்டின் இறையாண்மையாக ஒரு ஒருபடங்களை இருந்து இன்று நான் மேற்கொண்டு இருக்கும் கடமைகளும் நம்மிடம் உதவுகிறது என்று கடவுளுக்காக உதவி செய்கிறேன்.
இந்த கீழ்நத்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் வந்து மூன்று குறைகள் பெருசாக இருக்குது. அதை வந்து நிறைவேற்றுறது தான் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம் அந்த காலத்தில். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் இதை செஞ்சு முடிக்கிறதா நினச்சிருக்கோம். அதுக்கு மக்களோட சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக செஞ்சுருவோம் நினைக்கிறேன். முக்கியமான பிரச்சனை எதாவது செய்ய போகுது? முக்கியமான பிரச்சனை ஃபஸ்ட்டு குடி தண்ணீர் பிரச்சனை. கண்டிப்பாக வீட்டுக்கு இண்டிவிஜுவலாகவே வீட்டுக்கு லைன் பைப்லைன் கொடுத்து தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுறதா நாங்கள் இருக்கிறோம்.